அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போபால் பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த முதுகலை பட்டதாரி பெண் ஷாலினி சர்மா தாக்கல் செய்துள்ள மனுவில் RSS அமைப்பின் மாணவர் பிரிவான அகில பாரதிய வித்யாதய பரிஷத் எனும் ABVP அமைப்பைச் சேர்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். தனது வளர்ப்பு தாய் சுதா சர்மா மாந்திரிகங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் நம்பிக்கை கொண்டவர் எனவும் தன்னை நரபலி கொடுக்க அவர் முடிவு செய்துள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தனது 10 வயது சகோதரனையும் மேலும் இருவரையும் அவர் நரபலி கொடுத்துள்ளதாகவும் RSS அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக போலீசில் புகார் அளிக்க எவருக்கும் தைரியம் இல்லை என்றும் தனது மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நரபலியிலிருந்து தப்பிப்பதற்காக தர்ஷ்ணாபுதி என்ற நண்பரின் உதவியுடன் கடந்த பிப்ரவரி 17 சென்னை வந்ததாகவும் தந்தை பெரியார் திராவிட கழக செயலாளர் வீட்டில் தங்கியிருக்கும் தன்னை குடும்பத்தினரும் ஏபிவிபி அமைப்பினரும் வலுக்கட்டாயமாக போபால் அழைத்து சென்று விடுவர் என தனது மனுவில் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். வலுக்கட்டாயமாக தன்னை போபாலுக்கு கொண்டு சென்று விட்டால் தன்னை நரபலி கொடுக்கும் அபாயம் உள்ளது என தனது மனுவில் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பதால் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி சந்திரசேகரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின் ஆஜராகி மனுதாரருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் ஆன்லைனில் பெறப்பட்ட புகாரும் விசாரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்போது மனுதாரர் ஷாலினி ஆஜராகி தனக்கு பாதுகாப்பு வழங்கிய தர்ஷ்ணாமூர்த்தி விக்னேஷ் ஆகியோருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அவர் கோரிக்கையை முன்வைத்தார். பின்னர் நீதிபதி இந்த நூற்றாண்டிலும் பில்லி சூனியம் மாந்திரிகம் ஆகியவற்றை நம்பி நரபலி கொடுக்கப்படுவதாக கேள்விப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பெண்ணுக்கும் அவருக்கு உதவிய இருவருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு குறித்து ஷாலினி சர்மாவின் பெற்றோர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். நரபலி தொடர்பாக ஷாலினி புகார் அளித்த விவகாரத்தில் போபால் காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.